வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன்குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொன்னால், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் ஒரு தவணை தொகையான ரூபாய் 1000 ரூபாயும் வாங்காதவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டவர்களுக்கு வழியான ஒரு முக்கியமான அறிவிப்பை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் சிக் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோ நான் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினால் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. ஸோ இந்த திட்டத்துக்கு தகுதியானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் 4 தவணை தொகையாட்டு ரூபாய் 4000 ரூபா மாதந்தோறும் 1000 ரூபா வழங்கப்பட்டு விட்டது. ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, நிறைவேறு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்துக்கு விண்ணப்பம் பண்ணி அவங்களுடைய விண்ணப்பம் நிராகரித்திருந்தாங்க. ஸோ நிராகரித்தவங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மேல்முறையீடு பண்ணுவதற்கான ஒரு ஆப்ஷன் கூட கொடுத்தாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மேல்முறையீடும் பண்ணியிருந்தாங்க. மேல்முறையீடு பண்ணதில் ஒரு 7 லட்சம் பேர் கூடுதலாட்டு இந்த திட்டத்திற்கு தகுதியானவர்கள்னு சொல்லிட்டு கண்டறிந்து, ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 10ஆம் தேதி வழங்கப்பட்ட 3வது தவணை தொகையில் அவங்களும் ஒரு 7 லட்சம் பேர் கூடுதலாட்டு சேர்க்கப்பட்டு, ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா அவங்கவுங்க வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு விட்டது. ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, மீதமுள்ள மேல்முறையீடு பண்ணதில் 11 லட்சம் பேருக்கு இன்னும் இன்னும் ஒரு அமௌண்ட்டு கூட அவங்களுக்கு வராமல் இருக்குது. ஸோ அதற்கான ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ கோட்டாட்சியர் விசாரணை நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால தான் அவங்களுக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு அமௌண்ட்டும் வரல. ஸோ கோட்டாட்சியர் விசாரணை முழுவதுமாக முடிந்த பிறகு, ஸோ மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு அவங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லை நிராகரிக்கப்பட்டுள்ளதான்னு சொல்லிட்டு எஸ்எம்எஸ் கண்டிப்பாட்டு வரும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த டிசம்பர் மாதம் இறுதிக்குள் பார்த்தீங்கன்னா, அந்த கோட்டாட்சியர் விசாரணை மேக்சிமம் முடிவடைந்துடும். முடிவடைந்த பிறகு பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதத்தில் ஸ்டார்டிங் அல்லது மிடில் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லை நிராகரிக்கப்பட்டுள்ளதான்னு சொல்லிட்டு எஸ்எம்எஸ் வரும். ஸோ எஸ்எம்எஸ் வந்தாலும் சரி வராமல் இருந்தாலும் சரி, ஆனால் உங்களுக்கு கடைசியில் உங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா நிராகரிக்கப்பட்டுள்ளதான்னு சொல்லிட்டு எஸ்எம்எஸ் வரும். அந்த எஸ்எம்எஸ் வந்து நீங்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தால், கண்டிப்பாக நீங்கள் தகுதியாக இருந்து நீங்கள் உண்மையிலேயே நிராகரிக்கப்பட்டிருந்தால், நீங்கள் மேல்முறையீடு இனி பண்ண முடியாது, புதுசாக தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ புதுசாக அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்தில் அதற்கான அப்டேட் வரும். ஸோ நிறைய பேருக்கு சொல்கிறாங்க, நாங்கள் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நாங்கள் அப்ளை பண்ண பிறகு எங்களுக்கு எந்த ஒரு மெசேஜும் வரல, எந்த ஒரு ஃபோன் காலும் வரல. ஸோ நாங்கள் புதுசாகிட்டு நாங்கள் அப்ளை பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க நீங்கள் அப்படி அப்ளை பண்ண முடியாது, ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய விண்ணப்பம் நிராகரித்தால் மட்டும்தான் நீங்கள் புதுசாகிட்டு அப்ளை பண்ண முடியும். ஸோ இன்னும் உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கவில்லை. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாத தொடக்கத்தில் உங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லை நிராகரிக்கப்பட்டுள்ளதான்னு சொல்லிட்டு எஸ்எம்எஸ் வரும். ஸோ உங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தால் உங்களுக்கு ஜனவரி மாதத்தில் அதற்கான அமௌண்ட் கிடைக்கும். ஸோ நிராகரிக்கப்பட்டால் நீங்கள் புதிதாக தான் பதிவு செய்ய வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த புது அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இதே மாதிரி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் எந்த ஒரு புது புது அப்டேட் வந்தாலும் நம்ம சேனலில் அதற்கான வீடியோ பதிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.